ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஃபஸ்ட்டு திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு திருக்குறளை வந்து இந்த தடவை வந்து 19 அதிகாரங்கள் வந்து நம்ம கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம எந்த அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம்னா அடக்கம், அடக்கம் உடைமை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள். தமிழில் உள்ள நூல்களிலே சிறப்பிடம் பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம் அல்லது தர்மம்னு சொல்லலாம், பொருள், இன்பம் அல்லது காமம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல் தான் இந்த திருக்குறள். பழந்தமிழ் நூல்களில் 4 பெரும் பகுப்புகள் உள்ளன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு ஆகியவை அடங்கியது தான் 15 மேல் கணக்கு நூல்னு சொல்கிறோம். 15 கீழ் கணக்கு நூல், 5 பேருங்காப்பியங்கள், 5 இரு காப்பியங்கள். இதுதான் பழந்தமிழ் நூல்களோட 4 பெரும் பகுப்புகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 15 கீழ் கணக்கு நூல் எனப்படும் 18 நூல்களின் வரிசையில் முப்பால் அப்படிங்கிற பேரில் இந்த திருக்குறள் வந்து இந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் அந்த வரிசையில் இருக்குது. இந்த முப்பால் ஆகிய இவை ஒவ்வொன்றும் இயல் எனும் பகுதிகளாக உள்ளது. அந்த மேலும் பகுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு இயலா இந்த முப்பால் ஏன்னா 3 பாக்களை கொண்டது, அதனால் இந்த முப்பால்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயலுமே பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் கொண்டதாக விளங்குகின்றது. எத்தனை அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாடல்கள் தன்னுள் அடக்கியுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே பார்த்திங்கன்னா 10 பாட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த திருக்குறளை பற்றி மொத்தமாக பார்க்கலாம். இதில் இயல்கள் வந்து 7, அதிகாரங்கள் 133, பாடல்கள் பார்த்திங்கன்னா 1330 பாடல்கள் இருக்குது. மொத்தமாக வள்ளுவர் பாடியுள்ள சொற்கள் கணக்கில் பார்த்தோன்னா 12,000 சொற்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறளின் பெரும் பிரிவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த அறத்துப்பாலில் பாயிரவியல், அடுத்து இல்லறவியல், துறவறியல், ஊழியல். அடுத்து பொருட்பாலை பார்த்திங்கன்னா அரசியல், அமைச்சியல், அரணியல், ஊழியல், படையில், நட்பியல், ஒளிப்பியல் பியல். அடுத்து மூணாவது இருக்கிறது பால் என்ன பால்னு பார்த்திங்கன்னா காமத்துப்பால். இதை வந்து கலவியல், கற்பியல். இதுதான் அதில் இருக்கிற பெரும் பிரிவுகள். முதல் பிரிவு வந்து இந்த 3. இந்த 3லையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு இயல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆசிரியர் குறிப்பு. முதல் நூல் குறிப்பு பார்த்தோம் அந்த திருக்குறளை பற்றி, இப்போ ஆசிரியர் குறிப்பு. இந்த திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவர்கள் தான். இவருக்கு சிறப்பு பெயர்களுக்கு நாயனார், தேவர், தெய்வ புலவர், பெருநாவலர், பொய்யில் புலவர் அப்படிலாம் இவரை அழைக்கிறாங்க மக்கள். இவர் வந்து அதை வந்து இவரை பற்றி முழுசாக நமக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு ஆராய்ச்சி மூலமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவர் வள்ளுவ மரபை சேர்ந்தவரனும் இவர் மயிலாப்பூரில் தான் வசித்தாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இவரோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அம்மையார். இவர் இந்த திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு திருவள்ளுவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். திருவள்ளுவர் கடைசியில் ஔவையாரோட உதவியோடு தான் இந்த திருக்குறள் புத்தகத்தை அரங்கேற்றம் பண்ணாராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி பார்க்க போகிற அதிகாரம் வந்து அடக்க முடமை. அதில் இருக்கிற 10 குறள்கள் அதோட பொருள் சேர்த்து பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, முதல் குறள், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். இதுதான் முதல் குறள் அடக்க முடமைங்கிற அதிகாரத்தில். பொருள் பார்த்திங்கன்னா அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாது இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அந்த அடக்கம் வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாமா, அந்த அடக்கம் இல்லாதவங்க ஒரு இருளில் வாழ்கிற மாதிரி தான் வாழ்வாங்களாம், அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமே வராது. அதை தான் இந்த குறளோட பொருள். இப்போ அடுத்த குறள் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதினும் ஊங்கில்லை உயிருக்கு. இதோட பொருள் பார்க்கலாம். அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை. நமக்கு இருக்கிறதுலையே மிகப்பெரிய செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அடக்கம் தான். ஸோ அந்த அடக்கத்தை நம்ம ரொம்ப போற்றி காக்க வேண்டும் தான் இந்த குறளில் சொல்ல வராங்க. அடுத்த மூணாவது, செறிவறிந்து சீர்மை பயக்கும், செறிவறின் தாற்றின் அடங்க பெறின்.
இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, அறிய வென்றவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுக பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். அதாவது நம்ம தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி அடக்கொடுக்கமாக வாழணும்னு சொல்கிறாங்க. டிசிப்ளினோடு நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மளை பெருமையாக நினைப்பாங்களா. ஸோ நம்மளோட டிசிப்ளின் நமக்கு பெருமையை சேர்க்குமா. நம்ம பெருமையை தேடி போக தேவையில்லை. நம்ம நல் வழியில் அடங்கி ஒழுகு பெற்றாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி பெருமை வந்து அடையும். அடுத்து நான்காவது குறள், நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இதோட அர்த்தம் என்னென்னா, தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகு உன்னுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாக. மலை பார்த்துருக்கீங்களா, மவுண்டன்ஸில் எவ்வளோ ஹை உயரமாக இருக்குன்னு, அதை விட நம்மளோட உயர்வு வந்து அதிகமாகுமா. எப்படின்னா நம்ம வந்து டிசிப்ளினாக அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிடணும். அப்படி நடந்துக்கிட்டோன்னா அந்த மவுண்டெயினை விட நம்ம தான் ஒசந்து இருப்போமா. அதை தான் சொல்கிறாங்க இந்த குறளில். அடுத்து ஐந்தாவது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா, நம்ம ரொம்ப பணிவாக வெல் மேனர்டாக டிசிப்ளினரியாக இருக்கிறது. அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை விட அது ரொம்ப சிறப்பான செல்வம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தரக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடையது. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் நம்ம ஐம்புலன்களையும் அடக்கிக்கிட்டு வாழ்ந்தோன்னா அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும், சிறப்பு உடையாகும். அது நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம ஐம்புலன்களையும் நம்ம அடக்கிட்டு வாழ்ந்த அந்த ஒரு பிறவியில் வாழ்ந்தது நமக்கு மீதி இருக்க எல்லா பிறவிலையுமே நமக்கு காப்பாக சிறப்பாக இருக்குமா நம்ம வாழ்க்கை. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம எல்லாத்தையுமே நம்ம கோபத்தையும் எதையுமே நம்ம கட்டுப்படுத்தி வாழணும். நம்ம ஐம்புலன்களையுமே அடக்கி வாழ கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கையில், முக்கியமானது. அடுத்து ஏழாவது, யாகாவாராயினும் நாகக்க காவர்க்க சோகப்பர் சொல்லுழுக்கப்பட்டு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை காக்கிறோமோ இல்லையோ நான் எப்பயுமே நம்மளோட நாவை காக்க வேண்டும். நாவையாவது நம்ம காக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சொல் மட்டும் நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம்னா அதால் ஐயோ நம்ம இப்படி தெரியாமல் தப்பாக பேசிட்டோமே தவறுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலம் ஃபுல்லாக அந்த நம்ம பேசின அந்த கடுஞ்சொல்லை நினச்சி வகுந்துக்கிட்டே இருப்போமா. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை அடக்கிறோமோ இல்லையோ எதை அடக்கணும், நாவை அடக்கி வாழ வேண்டும். ஏன்னா அதை காக்க தவறிட்டோம், அந்த சொல் குற்றத்தில் நம்ம பேசின அந்த வாழ்க்கையை நினச்சி அந்த கில்ட்டினஸ்லையே நம்ம காலம் ஃபுல்லாக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து எட்டாவது, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாக்கி விடும். அதாவது தீய சொற்களின் புகழால் விளையும் தீமை ஒன்றாயினும், அதாவது நம்ம பேசுகிற சொல்லில் ஒரு சொல் தான் தீய சொற்களாக இருக்குன்னே வச்சுக்கோங்க. அதனால் நம்ம மற்ற பேசுகிற மற்ற விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற நன்மை எல்லாமே இல்லாமல் போய்விடுமா பாருங்க. அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும். ஸோ நம்ம பேசுகிறது வேணால் ஒரு சொல்லாக இருக்கலாம், அது ஒன்று தான் தப்பான சொல்லாக இருக்கலாம். மற்றபடி அந்த ஒரு சொல் தப்பாக இருக்கிறனால நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே போயிடும்னு சொல்கிறாங்க. நன்மை விளையாமல் போயிடும் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் பாலுக்கோ இல்லை ஒரு குடம் பாலுக்கோ சிறு துளி நஞ்சு போதும்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பானை சோற்றுக்கோ சொறு பதம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் எதனால் சொல்கிறாங்க, அது லைட்டாக ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கோ ஒரு சோற்று பதம்னா அந்த ஒரு சோற்றை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம் அந்த முழுசாக. அதே மாதிரி தான் நம்ம ஒரு வார்த்தை நம்ம பேசினாலுமே ரிமைண்டிங் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அறங்களுமே நம் நன்மை விளைவிக்காமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக பேசணும் யாருக்கிட்ட பேசினாலுமே. ஒன்பதாவது, தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டப்படும். இது நமக்கு நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். இதால் என்ன ஆகுதோனா நமக்கு கையில் தீக்காயம் பட்டால் கூட என்ன ஆகும், வெளியே தலைமை வந்தாலுமே உள்ள அந்த புண்ணு வந்து ஆறிடும். ஆனால் நம்ம ஒரு வார்த்தை தீய சொல் ஏதாவது சொல்லிட்டோன்னா அதால் சுற்றப்படு அதால் கிடைக்கிற நமக்கு
கவலையோ கஷ்டமோ என்ன ஆகும், அது என்றைக்குமே ஆறாமல் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம யாரை பார்த்து பேசுகிறோமோ அவங்களோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே தீய சொற்களை பயன்படுத்தி யாரையுமே பேசக்கூடாது. நம்மளே அவங்க பேசினா கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐம்புலன்களை அடக்கிக்கிட்டு பொறுமையாக போகணும். அந்த பொறுமை நாளைக்கு அவங்க பேசினது தப்புன்னு அவங்கள அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கும். அடுத்தது பாருங்கள், இதுதான் கடைசி குரல். கதங்காத்து கற்றங்கள் ஆற்றுவான் செல்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க, வல்லவனுடைய செல்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சினம் கொள்ளாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல வர்றாங்க. ஸோ நம்ம முடிஞ்சளவு நம்ம வாழ்க்கையில் சினம் கொள்ளாமல் வாழணும். சினம் கொள்ளாமல் எதை கற்றுக்கிறதா இருந்தாலுமே, ஒரு பொறுமையாக, ஒரு கோவப்படாமல், ஒரு எதுக்குமே ஒரு ஹைப்பர் ஆகாமல், கவலைப்படாமல், டென்ஷன் ஆகாமல், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, கான்சென்ட்ரேட் பண்ணி, வெல் மேனர்டாக பிஹேவ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோன்னா, நம்மளை விட வல்லவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லைங்க. யாருக்கும் எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்காது, பட் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆகாமல், கோபப்படாமல், நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹைப்பர் ஆகாமல், அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை பற்றி தான் நம்ம எப்பயுமே யோசிக்கணும் வாழ்க்கையில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அதிகாரம் என்னென்னா, அதோடய தலைப்பு அடக்க முடமை. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.